ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ரஃபிசி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டான சிம்பிளான ரெசிபி தாங்க, காளான் மசாலா இல்லட்னா காளான் கிரேவி எப்படி செய்யணுன்றே தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலான ரஃபிசி லைஃப் ஸ்டைல் சேனலை நீங்கள் இப்போ தான் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். மஷ்ரூம் மசாலா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். மஷ்ரூம்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு கன்வீனியண்ட்டான சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூடவே நான் இன்றைக்கி எக்ஸஸாக கார்ன் வந்து எடுத்திருக்கேன், பேபி கார்ன். எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ரெண்டு மூணு கார்ன் இருந்ததுனால அதை சேர்த்து போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாவை இந்த மாதிரி நாலா கீரி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியுமே இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். வாங்க இப்போ மஷ்ரூம் மசாலா எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் கொஞ்சம் எக்ஸஸாக சேர்த்துக்கிட்டோம்னா இந்த ரெசிபிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆயில் இப்போ சூடானதுக்கு அப்புறமா ஃபர்தராக இன்க்ரீடியன்ட் எல்லாமே ஆட் பண்ணுவோம். ஆயில் சூடானதும் எடுத்து வச்சிருக்கா ஒரு பட்டை, அதுக்கப்புறம் ஏலக்காய், இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். பிரிஞ்சி இலை, கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. ஃப்ளேமை இப்போ கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் கலரில் வர்ற வரைக்கும் இது எல்லாத்தையுமே நல்லா குக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ ஆனியன்ஸோட கலர் எல்லாமே சேஞ்ச் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் தேவையான மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணலாம். கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எப்பயும் போல் வீட்டில் யூஸ் பண்ணுற ரெட் சில்லி பவுடர், கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அதே கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு ஒரு கொஞ்சமாக சேர்த்துக்குருவோம். இது எல்லாத்தையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் கட் பண்ணியிருக்க தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் அந்த மசாலாவில் மசீற வரைக்கும் இது எல்லாத்தையும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதுக்கு கொஞ்சமாக மூடி போட்டுக்கிறோம். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வேகட்டும். சாரி கொஞ்சம் சேர்க்க மறந்துட்டேன். இது கூடவே ரெட் சில்லி பவுடர், ரெட் சில்லியும் சேர்த்துடலாம், இல்லை பச்சை மிளகாவையும் சேர்த்துடலாம். இது கூடவே சேர்த்துட்டு இதையுமே நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு மூடி போட்டுருவோம். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணுவோம். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா குக் ஆகி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர்ற ஸ்டேஜில் இருக்குது. ஸோ இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துருவோம். உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு ஃபஸ்ட்டு கம்மியாக தான் சேர்த்துக்க போகிறேன், பத்தலைன்னா ரெண்டாவது கூட சேர்த்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நான் தண்ணி சேர்த்துக்க போகிறேன் தேவையான அளவுக்கு. ஏன்னா ஆல்ரெடி மஷ்ரூம்லேருந்து வேற தண்ணி வரும்ன்றதுனால தண்ணியோட குவான்டிட்டியை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையும் ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ இதுக்கு மூடி போட்டுடலாம். மீடியம் ஃப்ளேமில் ஃப்ளேமாக வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வச்சா தீஞ்சு போயிடும். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. மஷ்ரூம் மசாலா ஓப்பன் பண்ணி பார்ப்போம். மஷ்ரூமில் இருக்கிற தண்ணி எல்லாமே வெளியே வந்துருச்சு. ஸோ எக்ஸஸாக தண்ணி ஊற்ற நினச்சது கூட வந்து இப்போ ஊற்ற தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா வேணும்னா லாஸ்ட்டாக இறக்குற ஸ்டேஜில் கூட ஊற்றிக்கிடலாம். இவ்வளோ தண்ணி வந்திருக்கு. ஸோ ஒரு 10-15 நிமிஷத்துக்கு இது நல்லா குக் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். மஷ்ரூம் வந்து சீக்கிரமே வெந்துடும், அதனால் சிம்மில் வச்சுட்டு இதுக்கு மூடி போட்டுடலாம். ஸோ இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ரொம்ப கொஞ்சமான அளவுக்கு தான் தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டேன். நான் ஆல்ரெடி எனக்கு நிறைய தண்ணி வந்ததுனால எக்ஸஸாக நான் எதுவுமே சேர்த்துக்கல. உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ டேஸ்ட் பார்த்துடலாம் காளான் எல்லாம் வெந்துருச்சான்ட்டு.
டேஸ்ட் பார்த்தப்போ உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. மஷ்ரூம் அதுக்கப்புறம் பேபி கார்ன் ரெண்டுமே வெந்துருச்சு. ஸோ இப்போ வந்து கேஸை வந்து ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே சிம்பிளான மஷ்ரூம் மசாலா, அப்படி இல்லைனா மஷ்ரூம் கிரேவின்னு கூட சொல்லலாம், இப்போ தயாராகிருச்சு. இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கான லன்ச் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். சுட சுட சாதம், இது கூடவே மஷ்ரூம் கிரேவி, அதுக்கப்புறமா பேபிகார்ன் 65 தயார் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இது தாங்க இன்றைக்கான சிம்பிளான லன்ச் ரெசிபியாக நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இது உங்கள் ரஃபிசி லைஃப் ஸ்டைல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரஃபிசி லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள். பேபிகார்ன் 65 நான் ஐக்கானில் மென்ஷன் பண்ணுறேன், மறக்காமல் அதையும் போய் பாருங்கள். தேங்க்யூ.